தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தில் மள்ளர் பேசுகிறேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக சைக்கிள் பம்ப் சின்னத்திலே களம் கண்டிருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாற்று மீட்பு, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை முன்னெடுப்பு, தமிழ் தேசிய அரசியல் மீட்சி என்கிற களங்களில் முழுமையாக எம்மை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன் என்பதை உறவுகள் நன்கு அறிவீர்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி மள்ளறிய பாதையில் தமிழ் தேசிய அறைகூவல் விடுத்து அறிவு தளத்திலும் அரசியல் களத்திலும் பணியாற்றி வரக்கூடிய எமக்கு எமது உறவுகளினுடைய உடனிருப்பு காரணமாகவே இந்த சமூக பணிகளை, சமூக அரசியல் பணிகளை எம்மால் செய்ய நேர்ந்தது. ராமநாதபுரம் பொது தொகுதியில் காலமும் களமும் எம்மை இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. எனவே இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு என்னிடத்திலே சொந்த வாகனம் இல்லை. கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி சிதைந்து சின்னாபின்னமான நிலையில் சொந்த வாகனம் இல்லாமல் எவ்வித பணபலமும் படைபலமும் அரசியல் பின்புலமும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை நம்பி, சமூக உணர்வாளர்களை நம்பி இந்த சமூகத்திற்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். எனவே எம்முடைய உழைப்பை, உணர்வை, அறிவை, ஆற்றலை, அர்ப்பணிப்பை, எமது உழைப்பால் சமூக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை புரிந்து கொண்ட உறவுகள் நான் தேர்தல் களப்பணியாற்றுவதற்கு தேர்தல் திரள் நிதி தந்து உதவுமாறு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வித கட்டமைப்பும் இல்லாமல் சமூகம் சிதறுண்டு சின்னாபின்னமாக உதிர்ந்து போன நிலையில் மீண்டும் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பி ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு நான் முயன்று வருகிறேன். இப்போது வரை சின்னத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு துண்டறிக்கையை கூட அச்சிட முடியாத ஒரு நிலை, சுவரொட்டிகள் அடித்து ஒட்ட முடியாத நிலை, தேர்தல் பரப்புரை வாகனத்தை அமைக்க முடியாத ஒரு நிலை, சுவர் விளம்பரங்கள் மூலம் சின்னத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை, எவ்வித விளம்பரமும் தேர்தல் களத்தில் என்னால் செய்ய இயலவில்லை. ஒரு சில உறவுகளுடைய அழைப்பின் பேரில் ஒரு சில ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு தேர்தல் நிதி வழங்குமாறு எமது உறவுகளை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற பொது தொகுதியில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடனை, திருச்சுழி, அறந்தாங்கி என்று 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 700 முதல் 1000 தேவேந்திர குல வேளாளர் ஊர்கள் இந்த தொகுதிக்குள் இருக்கின்றன. அத்தனை ஊர்களுக்கும் மிக குறுகிய காலத்தில் மக்களை சென்றடைந்து இந்த சின்னத்தையும் என்னுடைய எண்ணத்தையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எமக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது.
எனவே சமூக ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து நான் உரையாற்றி வருகிறேன். இதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு மக்கள் படையாக எழுந்து நின்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு அரசியலை ராமநாதபுரம் நாடாளுமன்ற பொதுத் தொகுதியில் அடையாளப்படுத்த வேண்டும். அதற்காக சமூக உணர்வாளர்கள் தன்னார்வத்தோடு முன்வந்து இந்த தேர்தல் பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதிக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சமூக உணர்வாளர்கள், தமிழகம் எங்கும் பல்வேறு மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள், இந்த சமூகம் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற வேட்கை கொண்ட உறவுகள், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை அரசியல் படுத்தப்பட வேண்டும், அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற வேட்கையுடைய உறவுகள், உங்களால் முடிந்த உழைப்பை இந்த களத்திற்கு வந்து இங்கிருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்புடைய உறவுகளை சந்தித்து, உங்களுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய நட்புகளை சந்தித்து, இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய செந்தில் மல்லராகிய எனக்கு சைக்கிள் பம்ப் சின்னத்திலே நீங்கள் வாக்குகள் சேகரித்து வெற்றி பெற செய்ய முன்வருமாறு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.